நான் சொல்ற ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுங்க, இப்பவே நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வரேன்னு பிரதீப் அப்பா சோஷியல் மீடியால ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு. பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் ஷோ வந்து சம பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில இப்ப பிரதீப்பே ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு. எண்டமால் ஷைனை டேக் பண்ணி ஒருவேளை என்னை மறுபடியும் நீங்கள் உள்ளே அனுப்புறதா இருந்தா, சப்போஸ் நீங்கள் கன்சிடர் என்னை பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுப்பேன், அவங்க ரெண்டு பேரையும் உடனே வீட்டிலேருந்து வெளியே அனுப்பணும். அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து குற்றச்சாட்டுகள்லாம் சில பேர் சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த ரெண்டு கண்டஸ்டண்ட்டை தான் வந்து வெளியே அனுப்பணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செவன்த் வீக்கில் வந்து நான் தான் வீட்டுடைய கேப்டனாகவும் இருப்பேன் அப்படின்னு பிரதீப் இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. வட சென்னை படத்தில் வந்து ஒரு சீன் வரும், நீ போனாதான்ப்பா கரெக்டாக இருக்கும், அதுக்கு வந்து ஒரு சார்பான புள்ளிங்களாக இருக்கணும், அது நீ தான் அப்படின்னு சமுத்திரக்கனி தனுஷை பார்த்து சொல்வார்ல, அந்த சீனை ஷேர் பண்ணி ரொம்ப சார்பான புள்ளிங்களால் தான் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுருக்காரு. அவரை அவரே வந்து செல்ஃப் டேக் பண்ணிக்கிறாரு, பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேகும் போட்டிருக்காரு. ஸோ மறுபடியும் நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போக ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு பிரதீப் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை வந்து விஜய் டிவியும் எண்டமால் ஷைனும் கமல் சாரும் ஒத்துப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு தான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும், நாளைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் மக்களே, இவர் உள்ள போறாரா இல்லையான்னு. நீங்க சொல்லுங்க, பிரதீப் மறுபடியும் உள்ள போறது கரெக்டா, அவருடைய ரீஎன்ட்ரி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல. மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெஞ்ச நிலையில் ஒரு இரவிலேயே அதிகப்படியான மழை பெஞ்சதால கணுவாய் பகுதியில் தரைப்பாலம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கு. இதனால் அந்த வழியாக பொதுமக்கள் போக முடியாத சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. வாங்க இதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவை மாவட்டம் முழுக்கவே தொடர்ச்சியாக கனமழை பெஞ்சிட்டு வருது. குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கணுவாய், தடாகம், சோமையனூர், பன்னிமடை, நஞ்சுண்டபுரம், பொன்னுத்தம்மன் கோயில், இப்படி இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெஞ்ச நிலையில இரவு முழுக்க விடாம மழை பெஞ்சதா சொல்லப்படுது. இதனால நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கா. அந்த வகையில கணுவாயிலிருந்து பன்னிமடை நோக்கி போகக்கூடிய சாலையில ஒரு தரைப்பாலம் இருக்கு. அந்த தரைப்பாலத்துல வெள்ளம் சூழ்ந்திருக்கு. அந்த தரைப்பாலத்துல வெள்ளம் ஆர்ப்பரிச்சுட்டு ஓடுது. இதனால அந்த வழியா வாகன ஓட்டிகள் போக முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த வழியா பொது போக்குவரத்து இல்லை அப்படின்னாலுமே பொதுமக்கள் அவங்களுடைய வாகனங்களை இயக்கிட்டு வராங்க. அப்படி இந்த வழியா கணுவாயில இருந்து பன்னிமடை, நஞ்சுண்டபுரம் பகுதிகளுக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டிருந்திருக்கா.